Hi viewers, welcome to Dovil Creations. நாம் உங்கள் ரங்கநாதன். Last class நாம் satin derivatives ஆன corkscrew wave அப்புறம் வந்து grape wave பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நாம் வந்து huck a back waves அப்புறம் mock leno waves பார்க்க போறோம். இந்த சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிக்கங்க. அப்புறம் பழைய segments விட்டு போயிருந்தா ஐகான்ல கொடுத்திருக்கோம் செக் பண்ணிக்கங்க. வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். Huck a back waves வந்து நமக்கு வந்து maximum வந்து டவல் கிளாத்ல யூஸ் பண்ணுவாங்க. நாம saree weavingலயும் வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். இத்தனை நாள் கிளாஸ் வந்து நாம சிஸ்டம்ல எடுக்கல, போர்டில் எடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நாம் வந்து இது வந்து சிஸ்டம்ல எடுக்க போறேன். நீங்க வந்து சிஸ்டம் டூல்ஸ் எல்லாம் வந்து நாங்க அடுத்தடுத்த செக்மெண்ட் தான் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து இது நீங்க चेनल पार्कணும்னு சொல்லிட்டு நான் வந்து சிஸ்டம்ல வந்து இத கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க huck a back waves எப்படிங்கறத நாம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். huck a back waves வந்து நமக்கு मिनिमम வந்து 6x6 கிராஃப் எடுத்துக்கணும். நமக்கு வந்து கிராஃப் இங்க நான் கொடுத்திருக்கேன். இது வந்து நான் 6x6 கிராஃப் எடுத்துக்கிறேன். நான் 6x6 கிராஃப் எடுத்துக்கிட்டேன். இதில் நாம் என்ன போவோம்னா இது வந்து நாம் 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கணும். huck a back waves பொறுத்த வரைக்கும் நாம் 6x6-ஐ கால் கால் பங்காக நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த 3 ஃபஸ்ட்டு 3 நம்ம பாருங்க. இங்கே இந்த 3 அப்புறம் இந்த 3 மேலே இருக்கிற 3 கீழே இருக்கிற இங்கே இந்த சைடில் இருக்கிற 3 இதை வந்து நாம் 4 செக்மெண்ட்ஸாக நாம் இது ஒரு செக்மெண்ட்டு, இப்படி 4 செக்மெண்ட்டாக நாம் பிரிச்சுக்கணும். இதில் என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் நமக்கு பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு 3x3 இருக்கா, இதில் வந்து நாம் ஃப்ளோட் கொடுக்க போகிறோம், வார்ப்பு ஃப்ளோட் கொடுக்க போகிறோம். அடுத்தது இதே ஆப்போசிட்டில் பாருங்கள் எல்லோ கட்டு இருக்கணும், இதெல்லாம் நாம் வந்து அதே வார்ப் ஃப்ளோட்டை இந்த பக்கம் கொடுக்க போகிறோம். இந்த ரெண்டாவது செக்மெண்ட்டில் ரெண்டாவது 3 பிரிச்சுருக்கோம்ல, இதில் வந்து நாம் பிளைன் வியூஸ் கொடுக்க போகிறோம். இதில் வந்து நமக்கு ஃப்ளோட் வரும், இதில் பிளைன் வியூ வரும். இதுதான் நமக்கு huck a back வியூ. huck a back வந்து நம்ம டவலில் யூஸ் பண்ணுறதால இந்த ஃப்ளோட் இருக்கிற ஏரியா நமக்கு வந்து வாட்டர் அப்சார்பன்சி அதிகமாக இருக்கும். அதுக்காக ஃப்ளோட்டு ப்ளஸ்ஸு பிளைன் வியூ கொடுக்கறதால நமக்கு அப்சார்பன்சி இருக்கும், நமக்கு துணியோட ஸ்ட்ரக்சரும் வந்து நமக்கு காம்பேக்டாக இருக்கும். அதுக்காக அப்படி நாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வியூ என்னன்னு பார்க்கலாம். இப்போ 3 செக்மெண்ட்டாக இருக்குது, இதுக்கு வந்து நாம் ஃப்ளோட் கொடுக்க போகிறோம். இப்படி ப்ளஸ் மாதிரி ஒரு ஃப்ளோட் கொடுத்துட்டோம். அதேமாதிரி ஆப்போசிட்டில் இப்படி ப்ளஸ் மாதிரி ஒரு ஃப்ளோட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த 2 பார்ட்டும் நாம் வந்து பிளைன் வியூ கொடுக்க போகிறோம். ஒன் அப் ஒன் டவுன், திருப்பி ஒன் டவுன் ஒன் அப், ஒன் அப் ஒன் டவுன் ஒன் டவுன் ஒன் அப். அதே மாதிரி இங்கேயும் நம்ம கொடுப்போம். நமக்கு பாருங்கள் இதுதான் வந்து huck a back waveவோட சிம்பிள் huck a back waveவோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இப்போ நாம் இதுக்கு பெக் பிளான் என்னன்னு பார்த்துடலாம். சாரி, பெக் பிளானில் ஃபஸ்ட்டு டிராஃப்டிங் ஆர்டர் பார்த்துடலாம், அப்புறம் பெக் பிளான் பார்த்துடலாம். இப்போ நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்டு வந்து நமக்கு என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு எண்டு வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது தனி ஈல்ஷாப் எடுத்துக்கலாம். செகண்ட் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுக்கு தானே ஹீல் ஷாஃப்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டும் தேர்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஹீல் ஷாஃப்ட்லேயே போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு ஃபோர்த்து பாருங்கள். ஃபோர்த்து வந்து நம்ம இது தனி பைண்டிங்காக இருக்குது, இது ஒரு ரீல் ஷாட் வந்துடும். ஃபிஃப்த்து ஒரு ரீல் ஷாட் வந்துடும். சிக்ஸ்த்து வந்து நமக்கு ஃபோர்த்து மாதிரியே இருக்கிறதால இது அதோட சேம் ரீல் ஷாட்டு. இப்போ நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு 1 2 இதில் 2 இதில் 2 4 ஹீல் ஷாட் தேவை. நமக்கு 4 ஹீல் ஷாட்டுக்கு நாம் டெக் பிளானுக்கு நாம் 4 ஹீல் ஷாட்டுக்கு நாம் இது பண்ணிக்கலாம். இப்போ 4 ஹீல் ஷாட் நாம் ஹீல்ஷாப் செலக்ட் பண்ணிட்டோம். 4க்கு 6 நம்ம போட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஹீல்ஷாப் டிராஃப்டிங் ஆர்டர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஹீல்ஷாப்டு, செகண்ட் நமக்கு செகண்ட் ஹீல்ஷாப்டு, தேர்டு எண்டு வந்து நமக்கு சேம் 1 1ல் வருது. திருப்பி ஃபோர்த்து நமக்கு தேர்டு ஹீல்ஷாப் போகுது. ஃபிஃப்த்து வந்து நமக்கு ஃபோர்த் ஹீல்ஷாப்டு, சிக்ஸ்த்து வந்து நமக்கு தேர்ட் ஹில் ஷாட். இப்போ நமக்கு டிராஃப்டிங் அடைப்பாங்க 1 2 1 அப்புறம் 3 4 3. நமக்கு 4 ஹில் ஷாட் இருக்குது. 4 ஹில் ஷாப்டே நாம் இந்த ஆர்டரில் வாங்கிக்கிறோம். இது வந்து நமக்கு செக்ஷனல் டிராஃப்ட்டு அப்படிங்கிற மெத்தடில் வருது. ஸ்ட்ரெயிட் டிராஃப்ட் நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம், பாயிண்டட் டிராஃப்ட் பார்த்தோம். இது நமக்கு செக்ஷனல் டிராஃப்ட்டில் வருது. இதோட பெக் பிளான் நம்ம பார்த்துடலாம். பெக் பிளான் நமக்கு 4 ஹில் ஷாப்ட்டுங்கிறதால 4 ஹில் ஷாப்ட் வந்துடும். அப்புறம் வந்து பிக்கு வந்து நமக்கு வியூவில் இருக்கிற பிக் அப்படியே வந்துடும். டெக் பிளான் நமக்கு 4க்கு 6. டெக் பிளான் 4க்கு 6. இதில் நாம் டெக் பிளான் ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வியூ பாருங்கள். நமக்கு இங்கே அப்பு, அடுத்து செகண்ட் வந்து நம்ம செகண்ட் ஹீல் ஷாட்டு நம்ம பாருங்கள். செகண்டு ஹீல் ஷாட்டோட பைண்டிங் வந்து 3 அப் 1 டவுன் 1 அப், 3 அப் 1 டவுன் 1 அப். தேர்ட் ஹீல் ஷாட் நமக்கு பாருங்கள் 1 அப் 1 டவுன் 1 அப் 1 டவுன் பிளைன் வியூ வருது. 1 அப் 1 டவுன் 1 அப் 1 டவுன் 1 அப். நமக்கு ஃபோர்த்தோடது பாருங்கள் 1 டவுன் 1 அப்பு அப்புறம் 1 டவுன் 3 அப்பு. நமக்கு பெக் பிளான் வந்து இதுதான் வரும். சரிங்களா? இந்த பெக் பிளான் வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மு ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த 6x6 ஹக் அ பேக் வியூவோட பெக் பிளான் தான். இப்போ நம்ம அடுத்தது நம்ம ஹக் அ பேக் வியூவு அடுத்த எக்ஸாம்பிள் 10x10 கிராஃபில் நாம் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ 10x10 கிராஃப் எடுத்துக்கிறேன். 5 5 10x10. இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம இது 4 செக்மெண்ட்டாக வரும் பாருங்கள். இந்த 5க்கு 5 ஒரு செக்மெண்ட்டு, அப்புறம் இந்த 5க்கு 5 ஒரு செக்மெண்ட்டு, 4 செக்மெண்ட்டாக நான் பிரிச்சுக்கிட்டேன். இப்போ அதே போன வியூ பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு 5க்கு 5ல் நாம் ஃப்ளோட் போட போகிறோம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த 5க்கு 5ல் ஃப்ளோட் போட போகிறோம். இந்த ரெண்டு 5க்கு 5 கிராஃபில் நம்ம வந்து பிளைன் வியூ கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் நாம் ஃப்ளோட் போடுறோம். இப்போ பாருங்கள், அது ப்ளஸ் மாதிரி டபுள் ப்ளஸ் மாதிரி வருது. இது வந்து இந்த ஃப்ளோட்டு ஆஷ் மாதிரி வருது. ஆஸ்கி வருது இல்லை, ஆஸ்கி மாதிரி வருது. அதே மாதிரி இந்த ஃப்ளோட்டை பாருங்கள், இந்த ஆப்போசிட்டில் இந்த 5க்கு 5க்கு இதே ஃப்ளோட் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த 2 செக்மெண்ட் முடிஞ்சது. நம்ம ஃப்ளோட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நாம் லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 அப் 1 டவுன் 1 அப். அதே மாதிரி ஆப்போசிட்டாக அது 1 டவுன் 1 அப்பு, 1 அப் 1 டவுன் 1 டவுன் 1 அப். இப்படி இந்த பக்கம் ப்ளைன் வியூ ஃபில் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு நாம் ப்ளைன் வியூ ஃபில் பண்ணுறோம். இப்போ நமக்கு 10 கிராஃப்ல 10 கிராஃப்ல ஹக் அ பேக் வேவ் இதுதான் ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட் வந்து 5 நாம ஃப்ளோட் போட்டோம் அப்புறம் அடுத்த செக்மெண்ட்ல நாம லைன் வேவ் போட்டோம் திருப்பி அது அப்படியே ஆப்போசிட்டா மிச்சம் இருக்கிற செக்மெண்ட்ல போட்டுட்டோம் இதோட டிராஃப்டிங் ஆர்டர் நாம பார்க்கலாம் டிராஃப்டிங் ஆர்டர் நமக்கு வந்து இது வந்து 1 2 3 6 ஹீல் ஷாட் தேவை நம்ம 6 ஹீல் ஷாட் எடுத்துக்கலாம் டிராஃப்டிங் ஆர்டர் இப்போ 10க்கு 6 நாம எடுத்துக்கிட்டோம் இது வந்து டிராஃப்டிங் ஆர்டர் நாம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் எண்டோட டிராஃப்டிங் நான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹீல் ஷாட்ல வரும் செகண்ட் வந்து நமக்கு செகண்ட் ஹீல் ஷாட் வந்துரும் இப்போ தேர்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மாதிரியே இருக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் ஹீல் ஷாட் வந்துரும் ஃபோர்த் வந்து நமக்கு செகண்ட் மாதிரியே இருக்கு அது செகண்ட்ல வந்துரும் ஃபிஃப்த் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரியே இருக்கு ஃபர்ஸ்ட்ல வந்துரும் நமக்கு என்ன பாருங்க 1 2 1 திருப்பி 2 1 सेक्शनल ड्राफ्ट அடுத்த செக்மெண்ட் பாருங்க அடுத்து நமக்கு டிஃபரண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது ப்ளைன் வியூ நமக்கு இது 1 டவுன் 1 அப் போகுது இது 1 அப் 1 டவுன் இது நாம 3rd ல எடுத்துக்கறோம் அடுத்து 7th ஓடுது நாம திருப்பி 4th ல எடுத்துக்கறோம் அது டிஃபரண்டா இருக்கு 4th ஹீல் ஷாட் எடுத்துக்கறோம் திருப்பி நமக்கு 8th வந்து 5th மாதிரி 6th மாதிரி இருக்கு 3rd 9th வந்து நமக்கு 7th மாதிரி இருக்கு அது 4th लास्ट नमक वो तिरपी थर्ड नमक पारेंगे ड्राफ्टिंग आड़ 1 2 1 2 1 तिरपी 3 4 3 4 3 नमक सेक्शनल ड्राफ्ट इन्दमारी हक बैक व्यू की इप्पड़ी वरुम इदोड पेक प्लान नाम इप्पो पार्थाम पेक प्लान नमक 4 हील शाफ्ट्ंगरदाल 4 वार पेंट्स वरुम 4க்கு 10 नाम ग्राफ एडुक्कुम நாளுக்கு 10 கிராஃப் எடுத்துக்கிட்டேன் நான் அத ஃபில் பண்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஹீல் ஷாட்டோட பைண்டிங் பாருங்க நமக்கு 1 டவுன் 1 அப் 1 டவுன் 1 அப் திருப்பி 1 டவுன் 1 அப் அப்புறம் 1 டவுன் 1 அப் 1 டவுன் 1 அப் இத ஃபில் பண்ணிட்டோம் செகண்டோடது நமக்கு பாருங்க 5 அப் ஃபர்ஸ்ட் 5 அப் வருது 3 4 5 5 up 1 down 1 up 1 down 1 up 1 down அடுத்து third heeled shaft ஓட பைண்டிங் வந்து நமக்கு பாருங்க 1 up 1 down 1 up 1 down வருது அப்புறம் மேலயே அதே மாதிரி 1 up 1 down வருது இப்போ அதோட பைண்டிங் எடுத்துக்கலாம் 1 up 1 down 1 up 1 down திருப்பி 1 down 1 up நமக்கு இது ப்ளைன் வியூ வந்துருது அடுத்து 4th ஹீல் ஷாட்டோட பைண்டிங் நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா இது பாருங்க நமக்கு 1 டவுன் 1 அப் வருது 1 டவுன் 1 அப் அப்புறம் அடுத்த செக்ஷன் நமக்கு ஃப்ளோட் வந்துருது 5 அப் ஃப்ளோட் நமக்கு பெக் பிளான் வந்து 10 × 10 ஹக் அ பேக்கோட பெக் பிளான் இதுதான் டிராஃப்டிங் ஆர்டர் நமக்கு சொன்ன மாதிரி 1 2 1 1 2 அப்புறம் 3 4 3 3 4 இப்படி நமக்கு செக்ஷனல் டாட்டா வருது இந்த வியூ சிம்பிளா தான் இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இது வந்து டவல்ல நாம யூஸ் பண்றோம் நமக்கு பைண்டிங் வந்து சாரியில யூஸ் பண்ணும்போது எங்கயாவது பைண்டிங் தேவைனா நம்ம வார்ப்புலியோ வெப்லியோ இல்ல வந்து பார்டர்ல நாமெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட நம்ம ஹக் அ பேக் வியூ முடிச்சுக்கலாம் அடுத்து நாம வந்து மார்க் லெனோ வியூவை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம் மார்க் லெனோ வியூ இதே மாதிரி ஹக் அ பேக் மாதிரியே தான் நமக்கு வந்து 4 செக்மெண்ட்ஸா பிரிச்சுக்கணும் இப்போ அதே மாதிரி 6 × 6 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தலாம் நம்ம 6 × 6 வந்து இப்போ கிராஃப் எடுத்துக்கிறோம் ஆறுக்கு 6 நம்ம கிராஃப் எடுத்துக்கிட்டோம் இப்போ 3க்கு 3 இந்த 3க்கு 3 நம்ம சொன்ன மாதிரி 4 செக்மெண்டா வந்து இத வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த 3க்கு 3 நாம வந்து என்ன பண்றோம் சேம் வந்து முன்ன கொடுத்த மாதிரியே நம்ம வார்ப் ஃப்ளோட் கொடுப்போம் நம்ம + இது ஒரு வாக் float. இப்போ இந்த செக்மெண்ட் ஃபில் பண்ணிட்டோம். நாம் என்ன ஹக் பேக் என்ன பண்ணோம், இந்த செகண்ட் செக்மெண்ட்டுக்கு நாம் பிளைன் வியூ கொடுத்தோம். இப்போ இதில் என்ன பண்ணோம்னா, இந்த பக்கம் வார்க் ஃப்ளோட் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வெஃப்ட் ஃப்ளோட்டு, அதாவது இந்த 3க்கு 3ல் எங்கெங்கே பைண்டிங் இருக்கோ அந்த பைண்டிங்கை தான் இங்கே வந்து டவுனாக வரணும், இங்கே ஒயிட் இருக்கிற போர்ஷன் வந்து நமக்கு அப்பாக வரணும், அப்படியே ஆப்போசிட்டாக வரணும். இங்கே வார்க் ஃப்ளோட் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்து வெஃப்ட் ஃப்ளோட் வந்துருக்கும். இதை நாம் வச்சு காட்டுறோம். இப்போ இங்கே ஒயிட் இருக்கா, இது வந்து அப் பண்ணிக்கணும். இங்கே ப்ளூ நம்ம பைண்டிங் கொடுத்துருக்கோம், அதை டவுன் பண்ணிக்கணும், ஒயிட் அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே 3மே ஃபுல்லாக அப்பாக இருக்குது, நம்ம 3 டவுன் கொடுத்துக்கிறோம். இப்போ இங்கே ஒயிட் டவுன் இருக்குது, இது அப்பு கொடுத்துக்கிறோம். சென்டர் வந்து நமக்கு அப்பு இருக்குது, டவுன் கொடுத்துறோம். இந்த பக்கம் ஒயிட் இருக்குது, அப்பு கொடுத்துறோம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த வார்க் ஃப்ளோட் இருக்குது, நமக்கு இந்த பக்கம் வெஃப்ட் ஃப்ளோட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வேண்டியதான். மேலே பாருங்கள், இங்கே இங்கே இங்கே. இப்போ நமக்கு இது சிம்பிளான மாக் லெனோ வியூ 6x6 கிராஃபில் இதோட டிராஃப்டிங் பிளான் நம்ம பார்க்கலாம். சேம் தான், நமக்கு ஹக் பேக் என்ன வந்துச்சோ அதே மாதிரி 4 ஈவ் ஷாட் இதுக்கு தேவை. 4க்கு 6 நாம் ஈவ் ஷாட் எடுத்துக்கிறோம். இதில் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக நாங்கள் வேறு ஃபார்மேட்டில் இப்போ சொல்லித்தந்துருக்கேன். நம்ம சாஃப்ட்வேர் போகும்போது நமக்கு இந்த மாதிரி வராத டூல்ஸ் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணோம். உங்களுக்கு கிராஃபெல்லாம் போட்டு நாம் சொல்லித்தரத்துக்காக இந்த ஃபார்மேட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது நீங்கள் வியூக்காக மட்டும் பார்த்துக்குங்க. டூல்ஸ் வந்து அடுத்தது நாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் பார்க்கும்போது அது தெளிவாக சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ டிராஃப்டிங் பிளான் இதோடது நாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னோடது நமக்கு ஃபஸ்ட்டுங்க இந்த பிளைன் வியூ, இது வந்து 1 டவுன் 1 அப் இருக்குது, இது ஃபஸ்ட் ஈவ் ஷாட் வந்துடும். செகண்ட் நமக்கு செகண்ட் ஈவ் ஷாட்டு, தேர்டு வந்து ஃபஸ்ட்டு மாதிரியா இருக்குது ஃபஸ்ட் ஈவ் ஷாட்டு, அடுத்தது 4th வந்து நமக்கு தனி ஈவ் ஷாட் வந்துடும், 5th இதுவும் தனி பைண்டிங் இருக்குது, இது தனி ஈவ் ஷாட்டு 3 and 4. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து நமக்கு 3 மாதிரி இருக்குது, அதனால் அடுத்த ஈவ் ஷாட்டு 3 ஈவ் ஷாட்டு. இப்போ நமக்கு ஹக் பேக்கில் வந்த மாதிரியே நமக்கு செக்ஷனல் டாட் தான் வருது. இதோட பெக் பிளான் பார்க்கலாம். பெக் பிளான் நமக்கு 4 ஈவ் ஷாட் இருக்குது, 4க்கு நாம் 4 கிராஃப் எடுத்துக்கிறோம். அப்புறம் பிக்கு வந்து 6, 4க்கு 6 இதோட கிராஃப். இப்போ 4க்கு 6 நம்ம கிராஃப் எடுத்துட்டோம். இதை நாம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹீல் ஷாட்டோட பைண்டிங்கு 1 டவுன் 1 அப் 1 டவுன் 1 அப் இப்படி வருது. அடுத்த செகண்ட் ஹீல் ஷாட்டோடது நமக்கு பாருங்க 3 அப்பு 3 டவுனு, 3 அப்பு 3 டவுன் வந்துச்சு. அடுத்தது தேர்டு வருது நமக்கு பாருங்கள் 1 அப் 1 டவுன் 1 அப் 1 டவுன் வருது. ஃபோர்த்தோடது 3 டவுனு 3 அப் 3 டவுன் 3 அப். நமக்கு இதுதான் பெக் பிளான். இதோட பெக் பிளானு சிம்பிளாக இருக்குது. அடுத்தது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இதே மாதிரி 10x10 கிராஃபில் ஹக் பேக் பார்த்த மாதிரி பார்த்துடலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம இதே மாக் லெனோ வியூவை 10x10ல் நம்ம பார்த்துடலாம். நான் 10x10 கிராஃப் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நமக்கு 10x10 கிராஃப் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம செக்மெண்ட் வந்து தனியாக காட்டிக்கலாம். செக்மெண்ட் இப்போ தெரியும் 10x10 நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். நம்ம செக்மெண்ட் 5க்கு 5 5க்கு 5 4 செக்மெண்ட்டாக வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் செக்மெண்ட்டு வார்க் ஃப்ளோட்டு, செகண்ட் செக்மெண்ட் வெஃப்ட் ஃப்ளோட்டு. அதே மாதிரி இங்கே வந்து வார்க் ஃப்ளோட்டு, இங்கே வெஃப்ட் ஃப்ளோட்டு. நாம் இதை 4ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ நாம் வார்க் ஃப்ளோட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்டுது பாருங்கள், இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோட் போட்டுக்கலாம். 1 2 3 சேம் ஹக் பேக் வந்த மாதிரி தான் இந்த ஃப்ளோட்டு வரும். இப்போ ஆப்போசிட்டில் நம்ம அதே மாதிரி ஃப்ளோட் போட்டுக்கலாம். इन सैड वो नाम वार् फ्लोट वर्दा नाम सैड वेफ्ट फ्लोटा पट्टुक्कुरोम इन पांगा इं वैट पोर्शन ना वो इं वार् पोर्शन वच्चिरुक्केन இது ஃபுல்லாவே அப் இருக்கு நான் டவுன் பண்ணிக்கிறேன் இப்போ இதுல வந்து இங்க 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 அடுத்து ஃபுல்லாவே அப் இருக்கு இது வந்து பாருங்க இந்த மாதிரி அதே மாதிரி இந்த போஷனை நாம இதுல இருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஒயிட் ஓதால நாம இத அப் வச்சிரோம் இது விட்டுறோம் திருப்பி நமக்கு सारी ना माता पोर्शन पाँग इंगे इप्ली नमक इतना करेक्ट मुझे पट्टद तप इतना करेक्ट नमक 10 into 10 Mock Leno व्यू वो ड्राफ्टिंग आर्डर नाम अड़ पाँच नमुक 4 ईशाटा वर्को நாளுக்கு 10க்கு 4 மார்க் பண்ணிட்டேன் இதல டிராஃப்டிங் ஆர்டர் என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் ஓடது நமக்கு 1 அப்புறம் செகண்ட் திருப்பி ஃபர்ஸ்ட் இது செகண்ட் திருப்பி ஃபர்ஸ்ட் 1 2 1 2 1 அதே மாதிரி பாருங்க இது थर्ड திருப்பி फोर्थ थर्ड फोर्थ थर्ड 3 4 3 3 4 சரிங்களா ஒரு டிராஃப்டிங் வந்து 4 இன்ச் ஷேப்ல முடிஞ்சது இதோட பெக் பிளான் வந்து பாப்போம் பெக் பிளான் வந்து எனக்கு 4 இன்ச் ஷேப்க்கு 4 எடுத்துக்கறேன் அப்புறம் பிக் வந்து 10 நம்ம டிசைனர் இருக்க பிக் அப்படியே எடுத்துக்கறோம் இப்போ 4க்கு 10 நம்ம எடுத்துட்டோம் நம்ம டிராஃப்டிங் பிளான் பெக் பிளான் பார்ப்போம் फर्स्ट हील शॉट ओडुदु पारुंगा 1 down 1 up அப்படியே ஃபாலோ ஆகுது செகண்ட் ஓடது 5 up 5 down 5 up 5 down அடுத்து थर्ड இது பாருங்க 1 up 1 down வருது நமக்கு 1 up 1 down தேர்ட் முடிஞ்சது लास्ट फोर्थ नमक 5 down 5 up 5 down விட்டுட்டு 5 up நான் நமக்கு இதோட டிராஃப்டிங் பிளான் இதுதான் இப்ப பெக் பிளான் சாரி பெக் பிளான் இதுதான் டிராஃப்டிங் பிளான் வந்து நமக்கு 4 இன்ச் ஷாட் வருது அத நாம ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நமக்கு Mock Lenoவோட 10க்கு 10 கிராஃப்ல போட்டுருக்கோம் அப்புறம் வேற மெத்தட்ல நம்ம பண்ண இப்ப 8 கேட்ல நாம தான் பண்ண பாருங்க அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிறேன் இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் நான் வந்து 8க்கு 8 கிராஃப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ 8க்கு 8 கிராஃப் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் இதே மாதிரி நமக்கு 4 செக்மெண்ட் இது வந்து 4 செக்மெண்டா பிரிச்சுக்கணும் இது 4 into 4 வந்துரும் இது வந்து 4 into 4 வந்துரும் நான் இதல ஃப்ளோட் வந்து ஃபர்ஸ்ட் வார் ஃப்ளோட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ 4க்கு 4 பாருங்க நான் இப்படி நான் 4க்கு 4 இந்த எட்ஜஸ் மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் ஃப்ளோட்டா போட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ 4க்கு 4 நமக்கு ஃப்ளோட் வார் ஃப்ளோட் போட்டோம் இப்போ இந்த பக்கம் வெட் ஃப்ளோட் பாருங்க இங்க வார்ப் அப் எல்லாம் நமக்கு இங்க வெப்ட் அப் வந்துரும் இங்க வெப்ட் அப் எல்லாம் நமக்கு வார்ப் அப் வந்துரும் இந்த மாதிரி 4 எட்ஜ்ல மட்டும் நாம வெச்சுக்கலாம் மத்ததல பாருங்க வெப்ட் அப் அந்த ப்ளஸ் அப்படியே வந்துச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் நமக்கு பிடிச்சிட்டு நம்ம இது வந்து 8x8 நமக்கு மார்க் லெனோ இதோட டிராஃப்டிங் பிளான். இதுக்கு நமக்கு 4 शब्द வரும். இதோட டிராஃப்டிங் பிளான் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் செகண்ட் பாருங்க, செகண்ட் தேர்டு பாருங்க, செகண்ட் போலவே இருக்கு, அது செகண்ட் வந்துடும் ரெண்டாவது ஷார்ட். ஃபோர்த் எண்டு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் போலவே இருக்கு. இப்போ அடுத்தது ஃபிஃப்த் எண்டு வந்து நமக்கு தனியாக இருக்கு, அது வந்து தேர்டு போயிடுது. அப்புறம் சிக்ஸ்த்து வந்து நமக்கு ஃபோர்த்து, செவன்த்து நமக்கு ஃபோர்த்து, எயித்து நமக்கு ஃபோர்த் தேர்டு. இப்போ இதோட டிராஃப்டிங் பாருங்கள், 1 2 2 1 3 4 4 3. இது நமக்கு அதோட வித்தியாசமாக இருக்குது. நமக்கு ரெண்டு ஃப்ளோட் சென்டரில் ஒரே மாதிரி வரதால் நமக்கு ஒரே ஹீல் ஷாப்பில் ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு 1 2 2 1 3 4 4 3 இந்த ஆர்டரில் டிராஃப்டிங் பிளான் இருக்குது. இதோட பெக் பிளான் பார்த்துடலாம். 4x8 4x8 நாம் இதை ஹீல் ஷாப்டைஸை ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹீல் ஷாப்டோடது நமக்கு 1 டவுன் 2 அப் இருக்குது, 1 டவுன் 1 அப்பு, திருப்பி 2 டவுன் 1 அப்பு. செகண்ட் இது 4 அப் வந்துச்சு, 4 டவுனு. தேர்டோடது நமக்கு 1 அப்பு 2 டவுன் 1 அப், அப்புறம் 1 டவுன் 2 அப். இப்போ ஃபோர்த்தோடது, ஃபோர்த்து நமக்கு 4 டவுனு 4 அப்பு, 4 டவுன் 4 அப். நமக்கு இந்த 8x8 மார்க் லெனோவோட பெக் பிளான் தான். நமக்கு டிராஃப்டிங் ஆர்டர் இங்கே காட்டிட்டோம், பெக் பிளான் இங்கே காட்டிட்டோம். அது ரெண்டு வியூவோட வியூ பார்த்தோம். இது வந்து நமக்கு 10x10 மார்க் லெனோ, நமக்கு 8x8 மார்க் லெனோ. இதோட நாம் மாக் லெனோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சேனலை வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு நன்றி. இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க, நாங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.